லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடிச்சு ஜூன் 3 போன வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் விக்ரம். இன்னையோட இந்த படம் ரிலீஸ் ஆகி 1 ஆகுது. ஸோ சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா 1 ஆஃப் விக்ரம் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கோட இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு 1 முன்னாடி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கைதி படத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமால ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்துல வந்த விக்ரம் கேரக்டர், சந்தானம் கேரக்டர், அமர் கேரக்டர், தீனா கேரக்டர், லாஸ்டா வந்த ரோலெக்ஸ் கேரக்டர், இப்படி நிறைய கதாபாத்திரங்கள் இந்த படத்துல வந்திருந்தாலுமே இவங்க எல்லாத்துக்குமே தனித்தனியான ஸ்கிரீன் பிளே ரொம்பவே சூப்பரா கொடுத்திருந்தாரு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல நார்மல் ஆடியன்ஸை தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸும் இந்த படத்தை ரொம்பவே ரசிச்சாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டா மாறுச்சு. கமல்ஹாசன் அவர்களோட கரியர்லயே இந்த படம் தான் அவருக்கு ஒரு பெஸ்ட் கலெக்ஷனை கொடுத்துருக்கு. ஸோ இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு இந்த படத்துல நடிச்ச கேரக்டர் எந்த கேரக்டர் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போதைக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் டைரக்டர் சங்கர் டைரக்ஷன்ல இந்தியன் 2 படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா டைரக்டர் மணிரத்னம் டைரக்ஷன்ல அவரோட 234 படத்துல நடிக்க போறாரு.